أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الله மிக பரிசுத்தமானவன். அவன் தன் அடியாரை பைத்துல் ஹராமிலிருந்து, கஅபத்துல்லாஹ்விலிருந்து தொலைவில் இருக்கும் பைத்துல் முகத்தஸில் உள்ள மஸ்ஜிதுல் அக்ஸாவிற்கு ஓர் இரவில் அழைத்துச் சென்றான். மஸ்ஜிதுல் அக்ஸாவின் சுற்றெல்லைகளை நாம் ஆசீர்வதித்திருக்கின்றோம். நம்முடைய அட்டாட்சிகளை அவருக்கு காண்பிப்பதற்காக அவ்வாறு அழைத்துச் சென்றோம். நிச்சயமாக அவன் யாவற்றையும் செவியுறுவோனாகவும் பார்ப்போனாகவும் இருக்கின்றான். இன்னும் நாம் மூசாவுக்கு வேதத்தை கொடுத்தோ, நாம் அதை இஸ்ராயலின் சந்ததிகளுக்கு வழிகாட்டியாக ஆக்கி, என்னை அன்றி வேறு எவரையும் நீங்கள் பாதுகாவலனாக ஆக்கிக் கொள்ளாதீர்கள் என கட்டளையிட்டோ. நாம் நூஹுடன் கப்பலில் ஏற்றி காப்பாற்றியவர்களின் சந்ததியினரே, நிச்சயமாக அவர் நன்றி செலுத்தும் அடியாராக இருந்தார். நாம் இஸ்ராயலின் சந்ததியினருக்கு முன் அறிவிப்பாக தௌராத் வேதத்தில், நிச்சயமாக நீங்கள் பூமியில் இருமுறை குழப்பம் உண்டாக்குவீர்கள், அல்லாஹுவுக்கு வழிபடாது ஆணவத்துடன் பெரும் அழிச்சாட்டியங்கள் செய்பவர்களாக நடந்து கொள்வீர்கள் என்று அறிவித்தோம். எனவே இரண்டில் முதலாவது வாக்குறுதி நிறைவேறும் காலம் வந்தபோது உங்களுக்கு எதிராக போரில் கொடிய வலிமையுடைய நம் அடியார்களை ஏவிவிட்டோம். அவர்கள் உங்கள் வீடுகளில் புகுந்து உங்களையும் உங்கள் பொருள்களையும் தேடி அழித்து விட்டார்கள். இவ்வாறு முதல் வாக்குறுதி நிறைவேறியது. பின்னர் அவர்கள் மீது வெற்றியடையும் வாய்ப்பை உங்கள்பால் திருப்பினோ. ஏராளமான பொருள்களையும் புதல்வர்களையும் தந்தது கொண்டு உங்களுக்கு உதவி செய்து உங்களை திரளான கூட்டத்தினராகவும் ஆக்கினோ. எனவே உங்கள் செயல்களை அழகாக்கி நீங்கள் நன்மை செய்தால் உங்களுக்கே நன்மை செய்து கொண்டவராவீர்கள். அவ்வாறே நீங்கள் தீமை செய்தால் அதுவும் உங்களுக்கே தீமையாகும் என்றும் அதில் கூறினோ. எனினும் இதை புறக்கணித்து அக்கிரமம் செய்யலாயினர். எனவே இறுதி வாக்குறுதி நிறைவேறும் காலம் வந்தபோது உங்களுடைய முகங்கள் பகைவர்களின் அழிச்சாட்டியங்களினால் பெரும் சோகமடையவும், முந்தைய தடவை பள்ளி வாசலில் நுழைந்தவாறே நுழைந்து எவை வெற்றி பெறப்பட்டனவோ அவற்றையெல்லாம் பெரும் அழிவோடு அழித்து நாசமாக்குவோரை உங்கள் மீது ஏவினோ. இதன் பின்னரும் நீங்கள் திருந்திக் கொண்டால் உங்கள் இறைவன் உங்கள் மீது கருணை புரிய போதும். ஆனால் நீங்கள் பாவத்தின் பக்கமே திரும்புவீர்களானால் நாமும் முன்போல் தண்டிக்க திரும்புவோம். மேலும் காபிர்களுக்கு ஜஹன்னம் எனும் நரகத்தை சிறைச்சாலையாக ஆக்கி வைத்துள்ளோம். நிச்சயமாக இந்த குர்ஆன் முற்றிலும் நேராக இருக்கும் நல்வழியை காட்டுகிறது. அன்றியும் அல்லாஹுவுக்கு இசைவான நற்கர்மங்கள் செய்து வரும் மோமீன்களுக்கு நிச்சயமாக மிக பெரும் நற்கூலி உண்டு என்றும் நன்மாராயம் கூறுகிறது. மேலும் எவர்கள் மறுமை நாள் மீது நம்பிக்கை கொள்ளவில்லையோ அவர்களுக்கு நிச்சயமாக நாம் நோவினை தரும் வேதனையை சித்தப்படுத்தி இருக்கிறோம். மனிதன் நன்மைக்காக பிரார்த்தனை செய்வது போலவே சில சமயம் தீமைக்காகவும் பிரார்த்திக்கின்றான். ஏனென்றால் மனிதன் அவசரக்காரனாக இருக்கின்றான். இரவையும் பகலையும் நாம் இரண்டு அத்தாட்சிகளாக ஆக்கினோம். பின்னர் இரவின் அத்தாட்சி மங்கி இருளாகிடச் செய்தோம். உங்கள் இறைவனுடைய அருட்கொடையை நீங்கள் தேடிக் கொள்வதற்காகவும், ஆண்டுகளில் எண்ணிக்கையையும் கணக்குகளையும் நீங்கள் அறிந்து கொள்வதற்காகவும் பகலின் அத்தாட்சியை பிரகாசமாக்கினோம். மேலும் நாம் ஒவ்வொரு பொருளையும் தெளிவாக விவரித்திருக்கிறோம். ஒவ்வொரு மனிதனுடைய செயல் குறிப்பையும் அவனுடைய கழுத்தில் நாம் மாட்டியிருக்கிறோம். நாம் அவனுக்கு கியாம நாளில் அவனுடைய பட்டோலையை அவன் பார்ப்பதற்காக திறக்கப்பட்ட புத்தகமாக அதை வெளியாக்குவோம். நீ உன் புத்தகத்தை படித்து பார். இன்று உனக்கு எதிராக உன்னுடைய ஆத்மாவே கணக்கு அதிகாரியாக இருக்க போதும் என்று அப்போது நாம் கூறுவோம். எவன் நேர்வழியில் செல்கின்றானோ அவன் தன்னுடைய நன்மைக்காகவே நேர்வழியில் செல்கிறான். எவன் வழிகேட்டில் செல்கின்றானோ அவன் தனக்கே கேடு செய்து கொண்டான். நிச்சயமாக ஒருவனுடைய பாவச்சுமையை மற்றொருவன் சுமக்க மாட்டான். நம் தூதரை அனுப்பாத வரையில் எவரையும் நாம் வேதனை செய்வதில்லை. நாம் ஓர் ஊரை அதன் தீமையின் காரணமாக அழிக்க நாடினால் அதில் உள்ள வசதியான சுகவாசிகளை நேர்வழியை பின்பற்றி வருமாறு நாம் ஏவுவோம். ஆனால் அவர்களோ நம் ஏவலுக்கு கட்டுப்படாமல் வரம்பு மீறி நடப்பார்கள். அப்போது அவ்வூரின் மீது வேதனை பற்றிய நம் வாக்கு உண்மையாகிவிடுகிறது.
அப்பால் நாம் அதனை அடியோடு அழித்து விடுகிறோம். நூஹுக்கு பின் நாம் எத்தனை தலைமுறையினரை நாம் அழித்திருக்கின்றோம். இன்னும் தன் அடியார்களின் பாவங்களை நன்கு அறிந்தவனாகவும் கூர்ந்து நோக்குபவனாகவும் இருப்பதற்கு உம் ரப்பு போதுமானவன். எவர்கள் மறுமையை புறக்கணித்தும் விரைவில் அழியும் இவ்வாழ்க்கையை விரும்புகிறார்களோ அவர்களில் நாம் நாடியவர்களுக்கு நாம் நாடுவதை இவ்வுலகிலேயே விரைந்து கொடுத்து விடுவோம். பின்னரோ அத்தகையவருக்காக நாம் ஜஹன்ன நரகத்தை சித்தப்படுத்தி வைத்திருக்கிறோம். அதில் அவர் அழிக்கப்பட்டவராகவும் சபிக்கப்பட்டவராகவும் நுழைவர். இன்னும் எவர் மறுமையை நாடி அதற்காக தக்க பிரயாசையுடன் மோமீனாகவும் இருந்து முயல்கின்றாரோ அத்தகையவர்களின் முயற்சி அல்லாஹ்விடத்தில் நற்கூலிக்கு உரியதாக ஏற்றுக்கொள்ளப்படும். இம்மையை விரும்புகிறவர்களுக்கும் மறுமையை ஆசிக்கும் மற்றவர்களுக்கும் உம் இறைவன் தன் கொடையை கொண்டே உதவி செய்கிறார். ஏனெனில் உம் இறைவனுடைய கொடை எவரை விட்டும் விலக்கப்பட்டதாக இல்லை. நபியே, நாம் எவ்வாறு எவர்களில் சிலரை சிலரை விட இம்மையில் மேன்மைப்படுத்தி இருக்கிறோம் என்பதை நீர் கவனிப்பீராக. எனினும் மறுமை வாழ்க்கை பதவிகளிலும் மிகப்பெரியது, மேன்மையிலும் மிகப் பெரிதாகும். அல்லாஹுவுடன் மற்றோர் ஆண்டவனை நீர் இணையாக்க வேண்டாம். அப்படி செய்தால் நீர் பழிக்கப்பட்டவராகவும் உதவி அற்றவராகவும் அமைந்து விடுவீர். அவனை அன்றி வேறு எவரையும் நீர் வணங்கல் ஆகாது என்றும் பெற்றோருக்கு நன்மை செய்ய வேண்டும் என்றும் உம்முடைய ரப்பு விதித்திருக்கின்றான். அவ் இருவரில் ஒருவரோ அல்லது அவர்கள் இருவருமோ உம்மிடத்தில் நிச்சயமாக முழுமையடைந்து விட்டால் அவர்களை சி என்று சடைந்தும் சொல்ல வேண்டாம். அவ் இருவரையும் உம்மிடம் இருந்து விரட்ட வேண்டாம். இன்னும் அவ் இருவரிடமும் கனிவான கண்ணியமான பேச்சையே பேசுவீராக. இன்னும் அவ் இருவரிடமும் பணிவு என்னும் இறக்கையை தாழ்த்து பரிவுடன் நடந்து கொள்வீராக. மேலும், ரப்பே, நான் சிறு பிள்ளையாக இருந்தபோது என்னை பரிவோடு அவ் இருவரும் வளர்த்தது போல் நீயும் அவர்கள் இருவருக்கும் கிருபை செய்வாயாக என்றும் கூறி பிரார்த்திப்பீராக. பெற்றோரை நடத்துவது பற்றி உங்களுடைய உள்ளங்களில் இருப்பதை உங்களுடைய ரப்பு நன்கு அறிவான். நீங்கள் சாலிகானவர்களாக இறைவன் ஏவலுக்கு இசைந்து நடப்பவர்களாக இருந்தால் உளம் திருந்தி உங்களில் எவர் மன்னிப்பு கோருபவர்களுக்கு மன்னிப்பு கோருபவராக இருந்தாலும் அல்லாஹ் மிக மன்னிப்பவனாக இருக்கின்றான். இன்னும் உறவினருக்கு அவருடைய உரிமை பாத்தியதைகளை கொடுப்பீராக. மேலும் வழிபோக்கர்களுக்கும் அவர்களுக்கு உரியதை கொடுத்து விடுவீராக. வீணாக பொருளை விரயம் செய்யாதீர்கள். நிச்சயமாக விரயம் செய்பவர்கள் ஷைத்தான்களின் சகோதரர்களாவார்கள். ஷைத்தானோ தன்னுடைய ரப்புவுக்கே நன்றி கெட்டவனாக இருக்கின்றான். உம்மிடம் பொருள் இல்லாமல் அதற்காக நீர் உம்முடைய ரப்பின் ரஹ்மத்தை ஆதரவு வைத்து அதை எதிர்பார்த்திருக்கும் சமயத்தில் உம்மிடம் எவரேனும் எதுவும் கேட்டு அவர்களை நீர் புறக்கணிக்கும்படி நேரிட்டால் அப்போது அவர்களிடம் கனிவான அன்பான சொல்லையே சொல்வீராக. உலோபியை போல் எதுவும் வழங்காது உம் கையை உம் கழுத்தில் கட்டப்பட்டதாக்கிக் கொள்ளாதீர். அன்றியும் அனைத்தையும் செலவழித்து உம் கையை ஒரே விரிப்பாக விரித்து விடாதீர். அதனால் நீர் நிந்திக்கப்பட்டவராகவும் கையில் எதுவும் இல்லாது துக்கப்பட்டவராகவும் அமைந்து விடுவீர். நிச்சயமாக உம்முடைய ரப்பு தான் நாடியவருக்கு விசாலமாக உணவு சம்பத்துக்களை வழங்குகிறார். தான் நாடியவருக்கு அளவாகவும் கொடுக்கிறார். நிச்சயமாக அவன் தன் அடியார்களின் இரகசிய பரசியங்களை நன்கு அறிந்தவனாகவும் பார்ப்பவனாகவும் இருக்கின்றான். நீங்கள் வறுமைக்கு பயந்து உங்களுடைய குழந்தைகளை கொலை செய்யாதீர்கள். அவர்களுக்கும் உங்களுக்கும் நாமே உணவை வாழ்க்கை வசதிகளையும் அளிக்கின்றோம். அவர்களை கொல்லுதல் நிச்சயமாக மிக பெரும் பிழையாகும். நீங்கள் விபச்சாரத்தை நெருங்காதீர்கள். நிச்சயமாக அது மானக்கேடானதாகும். மேலும் வேறு கேடுகளின் பக்கம் இழுத்துச் செல்லும் தீய வழியாகவும் இருக்கின்றது. கொலையை அல்லாஹ் விலக்கியிருக்க நீங்கள் எந்த மனிதனையும் நியாயமான காரணம் இன்றி கொலை செய்து விடாதீர்கள். எவரேனும் அநியாயமாக கொலை செய்யப்பட்டு விட்டால் அவருடைய வாரிசுக்கு பதிலுக்கு பதில் செய்வதிலோ அல்லது மன்னிக்கையோ நாம் அதிகாரம் கொடுத்திருக்கிறோம். ஆனால் கொலையின் மூலம் பதில் செய்வதில் வரம்பு கடந்துவிடக்கூடாது. நிச்சயமாக கொலையுண்டவரின் வாரிசு நீதியைக் கொண்டு உதவி செய்யப்பட்டவராவர். அனாதைகள் பிராயமடையும் வரை
அவர்களின் பொறுப்பேற்றிருக்கும் நீங்கள் நியாயமான முறையில் அன்றி அவர்களுடைய பொருளை நெருங்காதீர்கள். இன்னும் நீங்கள் அல்லாஹ்விடமோ மனிதர்களிடமோ கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுங்கள். நிச்சயமாக அவ்வாக்குறுதி பற்றி தீர்ப்பு நாளில் உங்களிடம் விசாரிக்கப்படும். மேலும் நீங்கள் அளந்தால் அளவை பூர்த்தியாக அளவுங்கள். இன்னும் சரியான தராசை கொண்டு நிறுத்திக் கொடுங்கள். இதுவே நன்மையுடையதாகவும் முடிவில் பலன் தருவதில் அழகானதும் ஆகும். எதை பற்றி உமக்கு தீர்க்க ஞானம் இல்லையோ அதை செய்ய தொடர வேண்டாம். நிச்சயமாக மறுமையில் செவிப்புலனும் பார்வையும் இருதயமும் இவை ஒவ்வொன்றுமே அதனதன் செயல்பட்டு கேள்வி கேட்கப்படும். மேலும் நீர் பூமியில் பெருமையாய் நடக்க வேண்டாம். ஏனென்றால் நிச்சயமாக நீர் பூமியை பிளந்துவிட முடியாது, மலையின் உச்சி அளவுக்கு உயர்ந்து விடவும் முடியாது. இவை அனைத்தின் தீமையும் உம் இறைவனிடத்தில் வெறுக்கப்பட்டதாக இருக்கிறது. இவையெல்லாம் உம்முடைய ரப்பு உமக்கு வஹி மூலம் அறிவித்துள்ள ஞான உபதேசங்களாகும். ஆகவே அல்லாஹுவுடன் வேறு நாயனை இணையாக ஏற்படுத்தாதீர். அப்படி செய்தால் நீர் நிந்திக்கப்பட்டவராகவும் துரத்தப்பட்டவராகவும் நரகத்தில் எறியப்படுவீர். முஷ்ரிக்குகளே, உங்கள் ரப்பு உங்களுக்கு ஆண் மக்களை அழைத்துவிட்டு தனக்கு மட்டும் மலக்குகளில் இருந்து பெண்மக்களை எடுத்துக் கொண்டானா? நிச்சயமாக நீங்கள் மிகப்பெரும் பொய்க்கூற்றையே கூறுகிறீர்கள். இன்னும் அவர்கள் சிந்தித்து படிப்பினைகள் பெறுவதற்காக இந்த குர்ஆனில் திட்டமாக பல்வேறு விளக்கங்களை கூறியுள்ளோம். எனினும் இவை யாவும் அவர்களுக்கு உண்மையிலிருந்து ஓடிவிடுதலை தவிர வேறு எதையும் அதிகப்படுத்தவில்லை. நபியே, நீர் சொல்வீராக, அவர்கள் கூறுவது போல் அவனுடன் வேறு ஒரு தெய்வம் இருந்தால் அப்போது அது அர்ஷுடையவன் அல்லாஹு தஆலாவின் அளவில் ஒரு வழியை தேடி கண்டுபிடித்து சென்று இருக்கும் என்று. அவன் மிகவும் பரிசுத்தமானவன். இன்னும் அவர்கள் கூறும் கூற்றுகளை எல்லாம் விட மிகவும் உன்னதமானவனாகவும் உயர்ந்தவனாகவும் இருக்கின்றான். ஏழு வானங்களும் பூமியும் அவற்றில் உள்ளவையும் அவனை துணி செய்து கொண்டிருக்கின்றன. இன்னும் அவன் புகழை கொண்டு துணி செய்யாத பொருள் எதுவும் இல்லை. எனினும் அவற்றின் துணி செய்வதை நீங்கள் உணர்ந்து கொள்ள மாட்டீர்கள். நிச்சயமாக அவன் சாந்தமும் பொறுமை உடையவனாகவும் மிக மன்னிப்பவனாகவும் இருக்கின்றான். நபியே, நீர் குர்ஆனை ஓதினால் உமக்கு இடையிலும் மறுமையின் மீது ஈமான் கொள்ளாதவர்களுக்கு இடையிலும் மறைக்கப்பட்டுள்ள ஒரு திரையை அமைத்து விடுகிறோம். இன்னும் அவர்கள் அதனை விளங்கிக் கொள்வதை விட்டும் அவர்களுடைய இருதயங்களில் மேல் மூடிகளையும் அவர்களுடைய காதுகளின் மீது கடினமான செவிட்டுத்தனத்தையும் நாம் அமைத்து விடுகிறோம். இன்னும் குர்ஆனில் உம்முடைய ரப்பு ஒருவனை மட்டும் நீர் குறித்துச் சொல்லும் போது அவர்கள் வெறுப்படைந்து தம் பின்புறங்களில் திரும்பி விரண்டவர்களாக பின்வாங்கி விடுகிறார்கள். நபியே, அவர்கள் உமக்கு செவி சாய்த்தால் என்ன நோக்கத்துடன் செவி சாய்க்கிறார்கள் என்பதை நாம் நன்கு அறிவோம். அவர்கள் தமக்குள் ரகசியமான ஆலோசனை செய்யும் போது சூன்யம் செய்யப்பட்ட ஒரு மனிதரையே அன்றி வேறெவரையும் நீங்கள் பின்பற்றவில்லை என்று அநியாயக்காரர்கள் சொல்லும் போதும் நாம் நன்கறிவோம். நபியே, உமக்கு அவர்கள் எத்தகைய ஊமைகளை சொல்கிறார்கள் என்பதை கவனித்து பாரும். ஆகவே அவர்கள் வழிகெட்டு விட்டார்கள். நேரான வழியை கண்டுகொள்ள அவர்களால் முடியாது. இன்னும் இறந்துபட்டு எலும்புகளாகவும் உக்கி போனவையாகவும் நாங்கள் ஆகிவிட்ட பிறகு நிச்சயமாக புதிய படைப்பாக நாங்கள் எழுப்பப்படுகிறவர்களா என்றும் அவர்கள் கேட்கிறார்கள். நபியே, நீர் கூறும், நீங்கள் கல்லாகவோ இரும்பாகவோ ஆகுங்கள், அல்லது மிகப் பெரிதென உங்கள் நெஞ்சங்களில் தோன்றும் வேறொரு படைப்பாய் ஆகுங்கள். எப்படியானாலும் நீங்கள் நிச்சயமாக எழுப்பப்படுவீர்கள். எங்களை எவன் மறுமுறையும் உயிர் கொடுத்து மீட்டுவான் என்று அவர்கள் கேட்பார்கள். உங்களை எவன் முதலில் படைத்தானோ அவன்தான் என்று நபியே நீர் கூறும். அப்போது அவர்கள் தங்களுடைய சிரசுகளை உம்பக்கம் சாய்த்து அது எப்போது நிகழும் என்று கேட்பார்கள். அது வெகு சீக்கிரத்திலும் ஏற்படலாம் என்று கூறுவீராக. உங்களை இறுதியில் அவன் அழைக்கும் நாளில் நீங்கள் அவன் புகழை ஓதியவர்களாக பதில் கூறுவீர்கள். மரணத்துக்கு பின் சொற்ப காலமே தங்கி இருந்ததாக நீங்கள் நினைப்பீர்கள். நபியே, என் அடியார்களுக்கு அவர்கள் அழகியதையே சொல்ல வேண்டும் என்று கூறுகிறார்கள். நிச்சயமாக ஷைத்தான் அவர்களுக்கு இடையில் தீயதை தூண்டி விஷமம் செய்வான். நிச்சயமாக ஷைத்தான் மனிதனுக்கு பகிரங்கமான பகைவனாக இருக்கின்றான். உங்களுடைய ரப்பு உங்களை பற்றி நன்கு அறிவான். அவன் நாடினால் உங்களுக்கு கிருபை செய்வான், அல்லது அவன் நாடினால் உங்களை வேதனை செய்வான். நாம் உம்மை அவர்களுக்கு வக்கீலாக பொறுப்பாளியாக அனுப்பவில்லை.
உம்முடைய இறைவன் வானங்களிலும் பூமியிலும் உள்ள எல்லாவற்றையும் பற்றி நன்கு அறிவான். நபிமார்களில் சிலரை வேறு சிலரை விட திட்டமாக நாம் மேன்மையாக்கி இருக்கிறோம். இன்னும் தாவூதுக்கு ஜபூர் வேதத்தையும் கொடுத்தோம். அவனை அன்றி வேறு தெய்வங்கள் இருப்பதாக நீங்கள் எண்ணிக்கொண்டிருப்பவற்றை அழைத்து பாருங்கள். அவை உங்களுடைய கஷ்டத்தை நிவர்த்திக்கவோ அல்லது திருப்பிவிடவோ சக்தி பெறவில்லை என்பதை அறிவீர்கள். இவர்கள் அழைக்கும் அந்த தெய்வங்களே தம் இறைவனிடம் பரிந்து பேசுவதற்கு அவனிடத்தில் நெருங்கியவர் யார் என்று தேடிக்கொண்டும், அவனுடைய ரஹ்மத்தை கிருபையை எதிர்பார்த்துக் கொண்டும், அவனுடைய வேதனைக்கு பயந்து கொண்டும் இருக்கின்றன. நிச்சயமாக உம் ரப்பின் வேதனை எவரும் அஞ்சக்கூடியதாக இருக்கிறது. இன்னும் கியாம நாளைக்கு முன்னே அழிச்சாட்டியம் செய்யும் எந்த ஊரையும் நாம் அழிக்காமலோ அல்லது கடுமையான வேதனையைக் கொண்டு வேதனை செய்யாமலோ இருப்பதில்லை. இது ஏட்டில் வரையப்பெற்றே இருக்கிறது. நம்முடைய அத்தாட்சிகளை இவர்களுக்கு முந்தியவர்களும் பொய்ப்பித்ததை தவிர வேறு எதுவும் இவர்கள் கோரும் அத்தாட்சிகளை அனுப்ப நம்மை தடுக்கவில்லை. இதற்கு முன் நாம் சமூது கூட்டத்தாருக்கு ஒரு பெண் ஒட்டகத்தை கண்கூடான அத்தாட்சியாக கொடுத்திருந்தோம். அவர்களோ வரம்பு மீறி அதற்கு அநியாயம் செய்தனர். மக்களை அச்சமூட்டி எச்சரிப்பதற்காகவே அன்றி நாம் இத்தகைய அத்தாட்சிகளை அனுப்புவதில்லை. நபியே, நிச்சயமாக உம்முடைய ரப்பு மனிதர்களை சூழ்ந்து கொண்டிருக்கிறார் என்று உமக்கு கூறியதை நினைவு கூறுவீராக. தவிர நாம் உமக்கு காண்பித்த காட்சியும் சபிக்கப்பட்ட மரத்தை பற்றி நாம் குர்ஆனில் கூறியிருப்பதும் மனிதர்களுக்கு சோதனையாகவே அன்றி வேறில்லை. இன்னும் நாம் அவர்களை அச்சுறுத்துகின்றோம். ஆனால் இது அவர்களுடைய பெரும் அழிச்சாட்டியத்தையே அதிகரிக்க செய்கின்றது. இன்னும் நினைவு கூறுவீராக, நாம் மலக்குகளிடம் ஆதமுக்கு நீங்கள் சுஜூது செய்யுங்கள் என்று கூறிய போது இப்லீஸை தவிர அவர்கள் சுஜூது செய்தார்கள். அவனோ, களிமண்ணால் நீ படைத்தவருக்கா நாம் சுஜூது செய்ய வேண்டும் என்று கூறினார். எனக்கு மேலாக கண்ணியப்படுத்திய இவரை பார்த்தாயா? நீ எனக்கு கியாம நாள் வரை அவகாசம் கொடுத்தால் நான் இவருடைய சந்ததியரில் சிலரை தவிர நிச்சயமாக மற்றெல்லோருக்கும் வழிகேடு என்னும் கடிவாளத்தை பூட்டிவிடுவேன் என்று இப்லீஸ் கூறினார். நீ போய்விடு, அவர்களில் உன்னை பின்பற்றுபவர் இருந்தால் நிச்சயமாக நரகம்தான் உங்கள் அனைவருக்கும் கூலியில் நிரப்பமான கூலியாக இருக்கும். இன்னும் அவர்களிலிருந்து நீ எவரை வழிசருகச் செய்ய அவர்களை உன் கூப்பாட்டை கொண்டு வழிசருகச் செய். உன்னுடைய குதிரை படையையும் காலாட்படையையும் கொண்டு அவர்களை இழுத்துக்கொள். அவர்களுடைய செல்வங்களிலும் குழந்தைகளிலும் நீ கூட்டாக இருந்து கொள். அவர்களுக்கு பொய்யான வாக்குறுதிகளையும் கொடு என்றும் அல்லாஹ் கூறினான். ஆகவே ஷைத்தான் அவர்களுக்கு வாக்களிப்பதெல்லாம் வெறும் ஏமாற்றமே அன்றி வேறில்லை. நிச்சயமாக மோமீனான என்னுடைய அதிகாரிகள் மீது உனக்கு எந்த அதிகாரமும் இல்லை என்றும் அல்லாஹ் கூறினான். நபியே, அந்த என் நல்லடியார்களை காத்துக்கொள்ள உம்முடைய ரப்பு போதுமானவன். மானிடர்களே, உங்கள் ரப்பு இறைவன் எப்படிப்பட்டவன் என்றால், அவனுடைய அருட்கொடைகளை நீங்கள் தேடி சம்பாதித்துக் கொள்ளும் பொருட்டு கப்பலை அவனே கடலில் செலுத்துகிறான். நிச்சயமாக அவன் உங்கள் மீது மிக்க கிருபை உடையவனாகவும் இருக்கின்றான். இன்னும் கடலில் உங்களை ஏதேனும் துன்பம் தீண்டினால் அவனை அன்றி நீங்கள் தெய்வங்கள் என எவற்றை அழைத்துக் கொண்டிருந்தீர்களோ அவை யாவும் மறைந்துவிடும். எனினும் அல்லாஹ் உங்களை ஈடேற்றி கரையளவில் கொண்டு வந்து சேர்க்கும் பொழுது நீங்கள் அவனை புறக்கணித்து விடுகிறீர்கள். இன்னும் மனிதன் மகா நன்றி மறப்பவனாகவே இருக்கின்றான். கரை சேர்ந்தபின் அவன் உங்களை பூமியில் ஒரு புறத்தில் புதையும்படி செய்துவிட மாட்டான் என்றோ, அல்லது உங்கள் மீது கல் மாறி மண் மாறி பெய்யும் சூறாவளி காற்றை அனுப்ப மாட்டான் என்றோ அச்சம் தீர்ந்திருக்கிறீர்களா? பின்னர் நீங்கள் உங்களை பாதுகாப்போர் எவரையும் காண மாட்டீர்கள். அல்லது அவன் மீண்டும் ஒரு தடவை அக்கடலில் உங்களை மீளச் செய்து எல்லாவற்றையும் முறித்து தள்ளும் புயல் காற்றை உங்கள் மீது அனுப்பி நீங்கள் நன்றி மறந்து மாறு செய்ததற்காக உங்களை மூழ்கடித்து விட மாட்டான் என்றும் நீங்கள் அச்சம் தீர்ந்திருக்கிறீர்களா? அப்படி நேர்ந்தால் ஏன் இவ்விஷயத்தை அவ்வாறு செய்தோம் என நம்மை தொடர்ந்து உங்களுக்காக கேட்போர் எவரையும் காண மாட்டீர்கள். நிச்சயமாக நாம் ஆதமுடைய சந்ததியை கண்ணியப்படுத்தினோம். இன்னும் கடலிலும் கரையிலும் அவர்களை சுமந்து அவர்களுக்காக நல்ல உணவும் மற்றும் பொருள்களையும் அளித்து நாம் படைத்துள்ள படைப்புகள் பலவற்றையும் விட அவர்களை தகுதியால் மேன்மைப்படுத்தினோம். நபியே, நாம் எல்லா மக்களையும் அவரவர்களுடைய தலைவர்களுடன் அழைக்கும் நாளை நீர் நினைவூட்டுவீராக. அந்நாளில் எவருடைய செயல் குறிப்பு ஏடு அவருடைய வழக்கையில் கொடுக்கப்படுகிறதோ
அத்தகைய நற்பேருடையவர்கள் தம் ஏடுகளை நிம்மதியுடன் படிப்பார்கள். இன்னும் அவர்கள் அணு அளவும் அநியாயம் செய்யப்பட மாட்டார்கள். யார் இம்மையில் நேர்வழி அடையா குருடனாக இருக்கிறானோ அவன் மறுமையிலும் நற்பேற்றை காணா குருடன்தான். இன்னும் அவன் நேர்வழியில் மிகவும் தவறியவனாவான். நபியே, இன்னும் நாம் உமக்கு வஹீ மூலம் அறிவித்தோமே, அதை விட்டும் அல்லாததை நம்மீது நீர் இட்டுக்கட்டி கூறும்படி உம்மை திருப்பிவிடவே அவர்கள் முனைந்தார்கள். அவ்வாறு நீர் செய்திருந்தால் உம்மை தம் அவர்கள் உற்ற நண்பராகவும் எடுத்துக் கொண்டிருப்பார்கள். மேலும் நாம் உம்மை தக்கான பாதையில் உறுதிப்படுத்தி வைத்திருக்கவில்லை எனில் நீர் கொஞ்சம் அவர்கள் பக்கம் சாய்ந்து போயிருத்தல் கூடும். அவ்வாறு நீர் சாய்ந்திருந்தால் நீர் இவ்வாழ்நாளில் இரு மடங்கு வேதனையும் மரணத்தில் இரு மடங்கு வேதனையும் நுகருமாறு நாம் செய்திருப்போ. பின்பு நமக்கு எதிராக உமக்கு உதவியாளர் எவரையும் நீர் காண மாட்டீர். நபியே, உம்மை உம்முடைய பூமியிலிருந்து அடிபெயரச் செய்து அதை விட்டும் உம்மை வெளியேற்றிவிட முனைகிறார்கள். ஆனால் அவர்களோ உமக்கு பின்னர் சொற்ப நாட்களே அன்றி அங்கு தங்கியிருக்க மாட்டார்கள். இடமாக உமக்கு முன்னர் நாம் அனுப்பிய நம் தூதர்களை பொறுத்தும் இது வழிமுறையாக இருந்து வந்தது. நம்முடைய இவ்வழிமுறையில் எந்த மாற்றத்தையும் நீர் காண மாட்டீர். நபியே, சூரியன் உச்சியில் சாய்ந்ததில் இருந்து இரவின் இருள் சூழும் வரை தொழுகையை நிலைநிறுத்துவீராக. இன்னும் ஃபஜ்ருடைய தொழுகையையும் நிலைநிறுத்துவீராக. நிச்சயமாக ஃபஜ்ர் தொழுகை நேரிடையான நன்மைகளுக்கு சான்று கூறுவதாக இருக்கிறது. இன்னும் இரவில் ஒரு சிறு பகுதியில் உமக்கு நஃபிலான தஹஜ்ஜத் தொழுகையை தொழுது வருவீராக. இதன் பாக்கியத்தினால் உம்முடைய இறைவன் மகாமன் மஹமூதா என்னும் புகழ்பெற்ற தலத்தில் உம்மை எழுப்பப் போதும். அன்றியும் இறைவனே, மதீனாவில் நான் பிரவேசிப்பது சத்திய வாயில் வழியாக நல்ல முறையில் இருக்குமாறு என்னை பிரவேசிக்கச் செய்வாயாக. அதுபோன்றே மக்காவில் நின்று நான் வெளியேறுவதும் சத்திய வாயில் வழியாக நல்ல முறையில் என்னை வெளியேறச் செய்வாயாக. இன்னும் உன்னிடம் இருந்து உதவி செய்யப்பட்டதாகிய அதிகாரத்தை எனக்கு ஏற்படுத்தி தருவாயாக என்று பிரார்த்திப்பீராக. நபியே, இன்னும் சத்தியம் வந்தது, அசத்தியம் அழிந்தது. நிச்சயமாக அசத்தியமானது அழிந்து போவதே ஆகும் என்று கூறுவீராக. இன்னும் நாம் மோமியன்களுக்கு ரஹ்மத்தாகவும் அருமருந்தாகவும் உள்ளவற்றையே குர்ஆனில் படிப்படியாக இறக்கி வைத்தோ. ஆனால் அக்கிரமக்காரர்களுக்கோ இழப்பை தவிர வேறெதையும் இது அதிகமாக்குவதில்லை. நாம் மனிதனுக்கு அருட்படைகளை வழங்கினால் அவன் நன்றி செலுத்தாமல் புறக்கணித்து தோளை உயர்த்தி பெருமை கொள்கிறான். அவனை ஏதேனும் ஒரு தீங்கு தொடுமானால் அவன் நிராசை கொண்டவனாகி விடுகிறான். நபியே, நீர் கூறுவீராக, ஒவ்வொருவனும் தன் வழியிலேயே செயல்படுகிறான். ஆனால் நேரான வழியில் செல்பவர் யார் என்பதை உங்கள் ரப்பு நன்கு அறிவான். நபியே, உம்மிடம் ஆத்மாவை பற்றி அவர்கள் கேட்கிறார்கள். ரூஹ் என் ரப்புடைய கட்டளையிலிருந்தே உண்டானது. இன்னும் ஞானத்திலிருந்து உங்களுக்கு அளிக்கப்பட்டது மிக சொற்பமே அன்றி வேறில்லை என கூறுவீராக. நபியே, நான் நாளினால் உமக்கு நாம் வகையாக நாம் அறிவித்ததை குர்ஆனை போக்கிவிடுவோம். பின்னர் நமக்கு எதிராக உமக்கு பொறுப்பேற்கக்கூடிய எவரையும் நீர் காண மாட்டீர். ஆனால் உம் இறைவனுடைய ரஹ்மத்தை தவிர இவ்வாறு நிகழாமல் இருப்பதற்கு வேறெதுவும் இல்லை. நிச்சயமாக உம் மீது அவனுடைய அருட்கொடை மிக பெரிதாகவே இருக்கிறது. இந்த குர்ஆனை போன்ற ஒன்றை கொண்டு வருவதற்காக மனிதர்களும் ஜின்களும் ஒன்று சேர்ந்து முயன்று அவர்களில் சிலர் சிலருக்கு உதவி புரிபவர்களாக இருந்தாலும் இதுபோன்ற ஒன்றை அவர்கள் கொண்டு வர முடியாது என்று நபியே நீர் கூறும். நிச்சயமாக இந்த குர்ஆனில் மனிதர்களுக்காக சகலவிதமான உதாரணங்களையும் மிகவும் தெளிவாக விவரித்துள்ளோம். எனினும் மனிதர்களில் மிகுதியானவர்கள் இதை நிராகரிக்காது இருக்கவில்லை. இன்னும் அவர்கள் கூறுகிறார்கள், நீர் எங்களுக்காக பூமியில் இருந்து ஓர் நீரூற்றை பீரித்து வரும்படி செய்யும் வரையில் உம்மீது நாங்கள் நம்பிக்கை கொள்ள மாட்டோம். அல்லது பேரீச்சை மரங்களும் திராட்சை கொடிகளும் நிரப்பி உள்ள தோட்டம் ஒன்று உமக்கு இருக்க வேண்டும். அதன் நடுவே ஆறுகளை நீர் ஒலித்தோடச் செய்ய வேண்டும். அல்லது நீர் எண்ணுவது போல் வானம் துண்டு துண்டாக இடிந்து எங்கள் மேல் விழச் செய்யும் வரை. அல்லது அல்லாஹ்வையும் மலக்குகளையும் நமக்கு முன் நேருக்கு நேராக கொண்டு வந்தாலன்றி
அல்லது ஒரு தங்க மாளிகை உமக்கு இருந்தால் அன்றி உம்மீது நம்பிக்கை கொள்ள மாட்டோம். அல்லது வானத்தின் மீது நீர் ஏறிச் செல்ல வேண்டும், ஆனால் அங்கிருந்து எங்களுக்காக நாங்கள் படிக்கக்கூடிய ஒரு வேத நூலை நீர் கொண்டு வந்து தரும் வரையில் நீர் வானத்தில் ஏறியதையும் நாங்கள் நம்ப மாட்டோம் என்று கூறுகின்றனர். என் ரப்பு மிக அல்லது வானத்தின் மீது நீர் ஏறிச் செல்ல வேண்டும், ஆனால் அங்கிருந்து எங்களுக்காக நாங்கள் படிக்கக்கூடிய ஒரு வேத நூலை நீர் கொண்டு வந்து தரும் வரையில் நீர் வானத்தில் ஏறியதையும் நாங்கள் நம்ப மாட்டோம் என்று கூறுகின்றனர். என் ரப்பு மிக தூயவன், நான் இறைவனுடைய தூதனாகிய ஓர் மனிதனை தவிர வேறெதுவுமாக இருக்கின்றேனா என்று நபியே நீர் பதில் கூறுவீராக. மனிதர்களிடம் நேர் வழிகாட்டி வந்தபோது ஒரு மனிதரையா அல்லாஹ் தன் தூதராக அனுப்பினான் என்று கூறுவதை தவிர அவர்கள் ஈமான் கொள்வதை வேறெதுவும் தடுக்கவில்லை. நபியே நீர் கூறும், பூமியில் மலக்குகளை வசித்திருந்து அதில் அவர்களை நிம்மதியாக நடமாடிக் கொண்டிருந்தால் நிச்சயமாக நாம் அவர்களிடம் ஒரு மலக்கையே வானத்திலிருந்து நம் தூதராக இறக்கி வைப்போம் என்று. எனக்கிடையிலும் உங்களுக்கு இடையிலும் சாட்சியாக இருக்க அல்லாஹ்வே போதுமானவன். நிச்சயமாக அவன் தன் அடியார்களை பற்றி நன்கு அறிந்தவனாகவும் யாவற்றையும் பார்ப்பவனாகவும் இருக்கின்றான் என்று நபியே நீர் கூறுவீராக. அல்லாஹ் யாரை நேர்வழியில் செலுத்துகிறானோ அவர்தாம் நேர்வழிப்பட்டவர் ஆவார். இன்னும் அவன் யாரை வழிகேட்டில் விடுகிறானோ அத்தகையவருக்கு உதவி செய்வோர் அவனையன்றி வேறு எவரையும் நீர் காண மாட்டீர். மேலும் அவர்களை குருடர்களாகவும் ஊமையர்களாகவும் செவிடர்களாகவும் தம் முகங்களில் குப்புற வரும்படி செய்து கியாம நாளில் ஒன்று சேர்ப்போம். இன்னும் அவர்கள் ஒதுங்கும் இடம் நரகமே ஆகும். நரக நெருப்பு அணையும் போதெல்லாம் நாம் அவர்களுக்கு அதை பற்றி எறிவதாக பின்னும் அதிகமாக்குவோம். அவர்கள் நம் வசனங்களை நிராகரித்து நாம் மறித்து எலும்புகளாகவும் ஒக்கி மண்ணோடு மண்ணாகவும் ஆகிவிடுவோமாயின் மீண்டும் புதியதொரு படைப்பாக எழுப்பப்படுவோமா என்றும் சொல்லிக் கொண்டிருந்தார்களே. அதற்காக அவர்களுடைய கூலி இதுதான். நிச்சயமாக வானங்களையும் பூமியையும் படைத்தவனாகிய அல்லாஹ் அவர்களைப் போன்றதை படைக்க ஆற்றல் உடையவன் என்பதை அவர்கள் அறியவில்லையா? இன்னும் அவர்களுக்கு ஒரு குறிப்பிட்ட தவணையையும் ஏற்படுத்தியிருக்கிறான், இதில் சந்தேகம் இல்லை. எனினும் அக்கிரமக்காரர்கள் இவ்வுண்மையை நிராகரிக்காமல் இல்லை. என்னுடைய ரப்பின் ரஹமத் என்னும் அருள் பொக்கிஷங்களை நீங்கள் சொந்தப்படுத்திக் கொண்டு இருப்பீர்களானாலும் அவை செலவாகிவிடுமோ என்று பயத்தினால் நீங்கள் அவற்றை தடுத்துக் கொள்வீர்கள். மேலும் மனிதன் உலோபியாகவே இருக்கின்றான் என்று நபியே நீர் கூறும். நிச்சயமாக நாம் மூசாவுக்கு தெளிவான 9 அத்தாட்சிகளையும் கொடுத்திருந்தோம். இதை பற்றி பனு இஸ்ராயல்களை அவர்களிடம் மூசா வந்தபோது கேளும் என்றோ. அப்போது ஃபிரௌன் அவரை நோக்கி, நீர் மூசாவே, நீர் சூனியம் செய்யப்பட்டவராக இருக்கிறீர் என்றே நிச்சயமாக நான் உம்மை பற்றி எண்ணுகிறேன் என கூறினான். அதற்கு மூசா, வானங்களையும் பூமியையும் படைத்த ரப்பை தவிர வேறு யாரும் இவற்றை தெளிவான சான்றுகளாக அனுப்பவில்லை என்பதை நிச்சயமாக நீ அறிவாய். ஃபிரௌனே, நிச்சயமாக நீ அழிக்கப்பட இருக்கிறாய் என்று உன்னை பற்றி நான் எண்ணுகின்றேன் என்று கூறினார். ஆகவே ஃபிரௌன் அந்நாட்டை விட்டு மூசாவையும் பனு இஸ்ராயல்களையும் விரட்டிவிட நாடினான். ஆனால் நாம் அவனையும் அவனுடன் இருந்தவர்கள் அனைவரையும் மூழ்கடித்தோம். இன்னும் நாம் பனு இஸ்ராயல்களுக்கு சொன்னோம், இதன் பிறகு நீங்கள் அந்த நாட்டில் குடியிருங்கள். மறுமையின் வாக்குறுதி வந்தால் நாம் உங்களையும் ஃபிரௌனின் கூட்டத்தையும் விசாரணைக்காக நம்மிடம் ஒன்று சேர்ப்போம். இன்னும் முற்றிலும் சத்தியத்தை கொண்டே நாம் இதனை குர்ஆனை இறக்கி வைத்தோம். முற்றிலும் சத்தியத்தை கொண்டே இது இறங்கியது. மேலும் நபியே, நன்மாராயம் கூறுபவராகவும் அச்சமூட்டி எச்சரிப்பவராகவுமே அன்றி அனுப்பவில்லை. இன்னும் மக்களுக்கு நீர் சிறிது சிறிதாக ஓதி காண்பிப்பதற்காகவே இந்த குர்ஆனை நாம் பகுதி பகுதியாக பிரித்தோம். இன்னும் நாம் அதனை படிப்படியாக இறக்கி வைத்தோம். நபியே, அதனை நீங்கள் நம்புங்கள் அல்லது நம்பாதிருங்கள், அதனால் நமக்கு கூடுதல் குறைவு எதுவும் இல்லை. ஆனால் இதற்கு முன்னர் எவர் வேத ஞானம் கொடுக்கப்பட்டிருந்தார்களோ அவர்களிடம் அது குர்ஆன் ஓதி காண்பிக்கப்பட்டால் அவர்கள் சுஜூது செய்தவர்களாக முகங்களின் மீது பணிந்து விழுவார்கள் என்று நபியே நீர் கூறும். அன்றியும்
எங்கள் ரப்பு மிக பரிசுத்தமானவன், எங்களுடைய ரப்பின் வாக்குறுதி நிறைவேறிவிட்டது என்றும் அவர்கள் கூறுவார்கள். இன்னும் அவர்கள் அழுதவர்களாக முகம் குப்புற விழுவார்கள். இன்னும் அவர்களுடைய உள்ளச்சத்தையும் அது அதிகப்படுத்தும். நீங்கள் அவனை அல்லாஹ் என்று அழையுங்கள் அல்லது ரஹ்மான் என்று அழையுங்கள். எப்பெயரை கொண்டு அவனை நீங்கள் அழைத்தாலும் அவனுக்கு பல அழகிய திருநாமங்கள் இருக்கின்றன என்று நபியே கூறுவீராக. இன்னும் உம்முடைய தொழுகையில் அதிக சப்தமிட்டு ஓதாதீர், மிக மெதுவாகவும் ஓதாதீர். மேலும் இவ்விரண்டிற்கும் இடையில் ஒரு மத்தியமான வழியை கடைபிடிப்பீராக. அன்றியும் தனக்கு சந்ததியை எடுத்துக் கொள்ளாதவனும் தன் ஆட்சியில் தனக்கு கூட்டாளி எவரும் இல்லாதவனும் எந்தவித பலகீனத்தை கொண்டும் எந்த உதவியாளனும் தேவையில்லாமலும் இருக்கிறானே, அந்த நாயனுக்கே புகழ் அனைத்தும் என்று நபியே நீர் கூறுவீராக. இன்னும் அவனை எப்பொழுதும் பெருமைப்படுத்த வேண்டிய முறையில் பெருமைப்படுத்துவீராக.